வணக்கம் அண்ட் திஸ் இஸ் நவீன் செல்வான் யூ ஆர் வாட்சிங் டாக்ஸ்கோப் என்டர்டைன்மெண்ட்ஸ். இந்த கொரோனா வைரஸ் அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய லெவலில் பரவிட்டு இருக்கும் போது இந்தியாவே லாக்டவுனில் இருந்துச்சு. ஸோ அப்படி லாக்டவுனில் இருக்கும் போது ஒரு ஸ்டேட் மட்டும் முன்னாடி வந்து இந்த லாக்டவுனால் எந்த பயனுமே இல்லை, ஸோ அதனால் எங்கள் ஸ்டேட்டில் இந்த லாக்டவுனை ரிலீவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இந்த ஆகஸ்ட் 1st நார்மல் லைஃப்க்கு மாறிடுச்சு கர்நாடகா. ஸோ அப்படி இருக்கக்கூடிய கர்நாடகாவுடைய கேபிட்டல்னு சொல்லக்கூடிய பெங்களூரில் இந்த புலகேசி நகர் அப்படின்ற ஒரு இடத்துல நடந்த கலவரத்தினால இப்போது 144 அப்படின்ற சட்டம் போட்டு திரும்பவும் லாக்டவுன் மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து மாட்டியிருக்கு. ஸோ இந்த கலவரம் எதனால் நடந்துச்சு, ஸோ இந்த கலவரத்துக்கு முக்கிய காரணமான ஆட்கள் அப்படின்னு சொல்லி சில பேர் மேலே ஒரு குற்றம் சொல்கிறாங்களே, அவங்க யார்? இந்த எஸ்டிபிஐ அப்படின்ற ஒரு பார்ட்டியை இந்தியா ஃபுல்லாக பேன் பண்ணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி சொல்லுது. ஸோ அது எதனால்? ஸோ இந்த பிஜேபியும் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. ஸோ அது எதனால் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து எழுதிட்டீங்க, அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹலோ ரைட்டர்ஸ், ஹலோ 1 2 3 ஹலோ. யோ, இன்னையா குறவர்னு கேட்குது, எதையாவது கொண்டாந்து கையில் கொடுத்து விட்டுறீங்க உங்கள் வாட்டில். காங்கிரஸ் கட்சியுடைய எம்எல்ஏ அகண்ட ஸ்ரீனிவாசமூர்த்தி அவருடைய நெஃப்யூ நவீன், இந்த நவீன் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இந்த நவீன் அப்படின்ற பேர் வேணால் நமக்கும் அவருக்கும் சம்மந்தமாக இருக்கலாங்க, பட் செயலில் சுத்தமாக கிடையாது. ஓகேவா, சரி நம்ம கண்டனுக்கு வந்துடும். இந்த நவீன் வந்து என்ன போஸ்ட் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபட் முகமது இருக்கா இல்லையா, முகமது நபி அவரை வந்து தப்பாக சித்தரித்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்டை வந்து பல பேர் ஷேரும் பண்ணிருக்காங்க, இந்த போஸ்ட்டுக்கு பல எதிர்ப்பும் வந்திருக்கு. ஓகே, இந்த போஸ்ட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த இஸ்லாம் மதத்தை சார்ந்த ஒரு குழு வந்து என்ன பண்ணிருக்குன்னா, இந்த எம்எல்ஏ வந்து ஸ்ரீனிவாசமூர்த்தி வீட்டு வாசல் போட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த போட் நடக்க ஆரம்பித்த உடனே அவங்க போலீஸும் அங்கே வந்து குவிஞ்சிருக்கு. ஓகேவா, இந்த போட் நடந்துருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இன்னொரு குழு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த நவீன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை போலீஸ் வந்து வாங்கிக்கவே இல்லை, அவங்க அப்படியே டிலே பண்ணி அவங்க போய் உட்கார வச்சே இருந்திருக்காங்க. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நவீனை அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அங்கேயும் போட்டம் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்படி போட் நடந்துருக்கும் போது எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த மினிஸ்டர் வீட்டு வாசலில் கூடின அந்த கூட்டம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா பல திசையிலேருந்து ஆட்கள் வர ஆரம்பிக்காங்க. அந்த போட்டக்காரர்கள் அங்கே அதிகமாகிட்டே போகிறாங்க. ஸோ இந்த போலீஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால இது கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த போட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலவரமாக மாற ஆரம்பிக்குது. ஸோ கலவரம் மாற ஆரம்பிச்சுன்னா அந்த மினிஸ்டருடைய வீட்டில் வந்து கள்ளத்துக்கு எரிய ஆரம்பித்து கண்ணாடிகள் உடைக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீயை வச்சு எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மினிஸ்டர் வீடு மட்டும் இல்லாமல் அந்த தெருவில் இருக்க பல வீடுகள் வந்து அந்த மாதிரி சேதப்படுத்தப்படுது. அது இல்லாமல் அங்கே இருக்க வண்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல வண்டிகள் வந்து எரிஞ்சு நாசமாக போயிடுச்சு. ஸோ இப்படியாக இருக்கும்போது போலீஸ்காரங்க வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணி முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஸோ அவங்களால முடியாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் அந்த தீயணைப்பு வண்டி ஒன்று உள்ளே வந்திருக்கு. ஸோ அந்த வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்கள் உள்ளே விடலை. ஸோ ஏன்னா அவங்க திரும்பி போக வேண்டிய சூழல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க சைடில் சொல்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவுடைய சீஃப் மினிஸ்டர் எடியூரப்பா வந்து ஒரு இது அறிவிக்கிறாரு. இந்த மாதிரி இந்த நீங்கள்லாம் கலைஞ்சு போயிடுங்க, உங்களுக்கான உண்மையான இந்த இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே நேரத்தில் கர்நாடகாவுடைய ஹோம் மினிஸ்டரும் அனௌன்ஸ் பண்றாரு, ஸோ நீங்க எல்லாம் கலைஞ்சு போயிடுங்க, நான் வந்து இதுக்கான ஒரு உண்மையான ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதே அது மட்டும் இல்லாமல் பல காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் போராட்டக்காரர்களும் கொஞ்சம் ஆதரவு தெரிவிக்கும் விதமாகவும் இந்த போராட்டத்தை வந்து சீக்கிரமாக நீங்க கலைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லியும் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அந்த மூர்த்தி வீட்டு வாசலில், அந்த ஸ்ரீனிவாச மூர்த்தி அவரும் என்ன பண்றாருன்னா, உங்க மனசு புண்படுத்துறது எங்களுக்கு எனக்கு புரியுது, நான் வந்து உங்க கூட தான் நிற்பேன், நான் இந்த இன்வெஸ்டிகேஷன் உண்மையாக நடக்கிறதுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ இப்படியாக அங்கே இருக்க சம்பவங்களாக நடந்துட்டுருக்கு. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 144 தடை சட்டம் போடப்படுது, லத்தி சார்ஜ் பண்ணி ஒடுக்கப்ப ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் முடியல அப்படின்னு சொல்லி போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, துப்பாக்கி சுடு அவங்க ரொம்ப ஈஸியாக போனால் அந்த துப்பாக்கி சுடு நடத்துகிறாங்க. ஸோ துப்பாக்கி சுடு நடத்தி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 3 பேர் இறந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 100க்கும் மேற்பட்ட பேர் காயம் அடைகிறாங்க. அவங்க போலீஸ் என்ன சொல்கிறாங்க, என் போலீஸ்லையும் பல பேருக்கு வந்து அந்த மாதிரி காயம் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா 2 பேரும் எது தாக்குதல் பண்ணிக்கிட்டதுனால அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்படி நடந்திருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு 150க்கும் மேற்பட்ட பேர் வந்து கைது பண்ணப்படுறாங்க. யார், இங்கே போராட்டம் பண்ண ஆட்கள் மட்டுமே இல்லை, இந்த போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததாக வந்தாங்க இல்லையா, அவங்களையும் கைது பண்ண போகிறாங்க. அதில் முக்கியமான ஆளர் யாருன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எஸ்டிபிஐ பார்ட்டியோடைய லீடர் முசாமில் பாஷாவையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படியாக அந்த கலவரம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படுது. ஸோ முடிவு கொண்டு வரப்பட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, நவீன் அப்படின்றவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நவீன் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நவீன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து ஹேக் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதும் இந்த போஸ்ட் நான் பண்ணலை அப்படின்ற மாதிரியும் அவர் சைடில் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு
பார்த்தீங்கன்னா இன்னொரு 20-30 வருஷத்தில் 2050-2060 வருஷத்துக்குள்ள இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் மத்தியில் ஒரு செல்வாக்கான நாடாக மாறிடுமா ஆட்டோமேட்டிக்காகவே. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா அமெரிக்கா சைனா அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த நாடுகளோட இளைஞர்களுடைய அளவு என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பல மடங்கு கம்மியாக இருக்குமா. ஸோ இந்தியாவில் இளைஞர்களுடைய அளவு அதிகமாக இருக்கும், ஸோ அதனால இந்த நாடு ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படியாப்பட்ட அந்த இளைஞர்களை மனதளவில் நாசமாக்கியோ இந்தியாவுடைய வளர்ச்சியை தடுக்கிறது தான் இந்த ஜாதி கட்சிகளும் இந்த மத அமைப்புகளும் செய்யுதா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு எறதானே செய்யுது. என்னென்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா மதச்சார்பற்ற நாடுங்க. இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு மாநிலமும் மொழி வாரியாக தான் பிரிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னும் போது எல்லாருக்கும் இங்கே தனித்தனியாக ஒவ்வொரு அடையாளங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் மறந்துட்டு இந்தியாவை ஒரு நாடாக கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது இங்கே ஒரு தப்பான ஒரு பார்வையாக இருக்குது. ஸோ அது அதனால் என்ன ஆகுதுன்னா பல நேரங்களில் பல பேரோட உணர்வுகளை நம்ம அனாவசியமாக இதை கேலி பண்ணுற மாதிரி ஆகுது, அதனால் போராட்டங்களை வெடிக்க செய்யுது. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த ஆய்வு மூலமாக நம்மளுக்கு தெரிகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க மக்களை நீங்கள் வாழ வச்சாலே இந்த மக்கள் இந்த நாடை உலக லெவலில் ஆள வச்சுருவாங்க அப்படின்றதான் நமக்கு புரிய வருது. ஸோ அதனால் இங்கே இந்த உட்பிரிவு இந்த சின்ன சின்ன பிரச்சனை அப்படின்னு பண்ணிகிட்டே இல்லாமல் இந்த மக்களை வாழ்கிறதுக்கான இந்த வழி செய்ய வேண்டும், அதுதான் இங்கே இருக்க எல்லாருடைய அரசியல் கட்சியோட ஒரு நோக்கமாக இருக்கணும். ஸோ இந்த பெங்களூர் கலவரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அந்த எரிஞ்ச வீடுகளில் சேதப்படுத்தப்பட்ட வீடுகளில் நிறைய பேரோட வீடு வந்து தலித்துடைய வீடுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து என்னன்னா இந்த முஸ்லீம்களும் தலித்துகளும் கை கோர்த்து கொண்டு தான் எப்பயுமே நிற்பாங்கன்னு சொன்னீங்க, அது வந்து இங்கே பொய்யாயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் இந்த முஸ்லீமுக்கும் இந்த தலித்துகளுக்கும் உள்ள ஒரு பிரச்சனையாக ஏற்படுத்த பிஜேபி அரசு பார்க்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ அதே நேரத்தில் பிஜேபியோடைய லீடர் கர்நாடகாவுடைய லீடர் சிடி ரவி அவர் என்ன சொல்கிறார்னு பார்த்தீங்கன்னா போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நடக்கல, இது வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கலவரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு முக்கிய காரணம் இருக்கக்கூடிய ஆள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிபிஐ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது இல்லாமல் பிஎஃப்ஐ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எஸ்டிபிஐ அப்படின்னு சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா, அதோட லீடர் தான் மொசாம்பில் பாஷா, அவரை அரெஸ்ட் பண்ணுறா சொல்லி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பிஎஃப்ஐ யாருன்னு பார்த்தீங்கன்னா பாப்புலர் ஃப்ரண்ட்லைன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ரெண்டு கட்சிகள் தான் இதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் குமாரசாமி இருக்கார் இல்லையா, இந்த பார்ட் டைம் சீஃப் மினிஸ்டர் இருந்தவர், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்துக்கு முன்னாடி எந்த ஜாதியும் இந்த மதங்களும் பெருசு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஸோ அப்போது கமல் பந்த் அப்படின்ற ஒரு போலீஸ் கமிஷனர் அந்த கலவரத்துக்கு இன்சார்ஜாக இந்த போலீஸ் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி பல பேர் பல ரூமர்ஸ் சொல்லிகிட்டே இருக்காங்க, இதில் எது உண்மை எது போய் தெரியல, நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறோம், அதோட முடிவில் தான் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம இந்த இன்வெஸ்டிகேஷன் என்ன ஆகுது யார் காரணம் அப்படின்னு பார்ப்போம். பட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதிகளும் இந்த மதங்களும் இந்த மத அமைப்புகளும் சார்ந்தவங்க என்னன்னா நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் இந்த இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இளைஞர்களாக இருக்கக்கூடிய நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வளர்ச்சியை நோக்கி மட்டும்தான் பயணிக்கணும், இந்த வளர்ச்சிக்கு இந்த ஜாதியும் இந்த மதங்களும் நமக்கு தடையாக இருக்குது அப்படின்றத நம்ம உணர்ந்தே ஆகணும். இவர்களுக்கு ஒரு பாடம் சொல்லும் விதமாக நம்ம என்னன்னா இந்த கூட்டத்தில் ஒருவனாக போய் நிற்காமல் இவர்களை விட்டுவிட்டு நம் வளர்ச்சியை நோக்கி முன்னேறி செல்ல வேண்டும், அதுதான் இது நமக்கும் நம்ம நாட்டுக்கும் நம்ம செய்யும் ஒரு நல்லதாக இருக்க முடியும். ஸோ நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.